புதுச்சேரியில் பட்டப்பகலில் ரவுடி மற்றும் அவரது நண்பர்கள் கொல்லப்பட்ட வழக்கில் தொடர்புடைய 5 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். மேலறிய விவரங்களை நமது செய்தியாளர் மகாராஜ பாண்டியிடம் கேட்கலாம். மகாராஜ பாண்டி, இன்று 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது, அவர்களுடன் நடத்தப்படும் விசாரணை குறித்த முழு விவரங்களை நீங்க சொல்லலாம். புதுச்சேரியில் நேற்று பட்டப்பகலில் ரவுடி கொல்லப்பட்ட வழக்கில் தற்பொழுது 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலறிய விவரங்களை நமது செய்தியாளர் மகாராஜ பாண்டியிடம் கேட்கலாம். புதுச்சேரியில் பட்டப்பகலில் ரவுடி மற்றும் அவரது நண்பர் கொல்லப்பட்ட வழக்கில் தொடர்புடைய 5 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். விசாரணையில் இறந்து போன ரவிக்கும் மற்றொரு ரவுடியான வினோத்திற்கும் யார் பெரியவர்கள் என்பதில் தொடர்பாக விரோதம் இருந்து வந்துள்ளது. இந்நிலையில் தொழிலதிபரை மிரட்டி பணம் பறித்த வழக்கில் கைதான வினோத் ஜெயிலில் அடைக்கப்பட்டுள்ளார். புதுச்சேரியில் நேற்று பட்டப்பகலில் ரவுடி கொல்லப்பட்ட வழக்கில் தற்பொழுது 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலறிய விவரங்களை நமது செய்தியாளர் மகாராஜ பாண்டியிடம் கேட்கலாம். மகாராஜ பாண்டி, தற்பொழுது இந்த 5 பேரிடம் நடத்தப்படும் விசாரணை குறித்த முழு விவரங்களை நீங்க சொல்லலாம். நிச்சயமாக, புதுச்சேரியில் நேற்று பரபரப்பை ஏற்படுத்திய இரட்டை கொலை வழக்கில் 5 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த கொலை வழக்கில் வந்து ஜெயிலில் இருக்கும் ரவுடி சதித்திட்டம் தீட்டி கொலை செய்திருப்பது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அது புதுச்சேரி வானவப்பேட்டை பகுதியை சேர்ந்தவன் பிரபல ரவுடி பாம்பு ரவி. இவன் நேற்று மதியம் தனது நண்பர் அந்தோணியிடம் பேசிக் கொண்டிருந்தான். அப்போது அங்கு வந்த 5 பேர் கொண்ட கும்பல் வந்து அவரது நண்பர் அந்தோணி மீது வெடிகுண்டு வீசி கொலை செய்தது. இதை பார்த்த பாம்பு ரவி அங்கிருந்து தப்பி ஓடினான். அப்போது அந்த கும்பல், மர்ம கும்பல், ஓட ஓட விரட்டி சென்று பாம்பு ரவியை வெட்டி கொலை செய்தது. இந்த சம்பவம் புதுச்சேரியில் நேற்று மிகுந்த ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக முதலியார்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் ஒரு அதிர்ச்சி ஊட்டும் தகவல்கள் வெளியானது. அந்த தகவல் என்னவென்றால், அதாவது இறந்து போன பாம்பு ரவிக்கும் அதே பகுதியை சேர்ந்த மற்றொரு ரவுடியான வினோத்துக்கும் வந்து யார் பெரியவர்கள் என்பது தொடர்பாக முன்விரோதம் இருந்து வந்தது. இதற்காக இருவரும் வந்து தனது எதிரி திட்டம் தீட்டி வந்தார்கள். இந்த நிலையில்தான் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு வந்து தொழிலதிபர்களை மிரட்டி பணம் பறித்த வழக்கில் வந்து கைதியாகி வினோத் ஜெயிலில் அடைக்கப்பட்டிருக்கிறான். நான் வெளியே வரும்போது ரவி உயிரோடு இருக்கக்கூடாது என்று தனது ஆதரவாளர்களுக்கு வினோத் வந்து ஒரு கடுமையான உத்தரவு போட்டான். இதையடுத்து வந்து ரவியே கொலை செய்ய அவரது ஆதரவாளர்கள் சதித்திட்டம் போட்டார்கள். இதற்காகத்தான் அவனை நேற்று தீவிரமாக நோட்டமிட்டு மதியம் ரவி மற்றும் அவனது நண்பன் அந்தோணியை வந்து வினோத் ஆதரவாளர் வந்து கொடுமையாக தப்பி ஓடினார்கள். இது தொடர்பாக ஜெயிலில் இருக்கும் வினோத், தீனா, அருள் உட்பட 8 பேர் மீது வந்து முதலியார்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிரமாக தேடி வந்தார்கள். இந்த இரட்டை கொலைக்கு வினோத்துக்கு உதவி செய்ததாக 5 பேரை வந்து தனிப்படை போலீசார் கைது செய்தார்கள். போது அவர்களுக்கு விசாரணை எடுத்து வரார்கள். விசாரணையில் வந்து வினோத் உத்தரவின் பேரில் வந்து நாங்கள் கொலை செய்தோம், இனி எங்களுக்கு என்ன காரணம் என்று தெரியாது, வாக்குமூலம் கொடுத்தார்கள். இந்த வழக்கில் முக்கியமான குற்றவாளிகள் வந்து 5 பேரை அடிப்படை போலீசார் தேடி வரார்கள். அவர்களை கைது செய்த பிறகுதான் வந்து வினோத் எதற்காக உத்தரவிட்டான், அவர்களுக்கு யாரெல்லாம் உதவி செய்தார்கள், இந்த கொலைக்கு யார் பணம் உதவி கொடுத்தார்கள் என்பது தெரியவிடும். அது புதுச்சேரியில் பரபரப்பை ஏற்படுத்த இந்த இரட்டை கொலை 5 பேர் வந்து கைது செய்யப்பட்டாலும் மீதி இருக்கும் குற்றவாளிகளை கைது செய்யும் பணியில் வந்து தனிப்படை போலீசார் தீவிரமாக இருக்காங்க. உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி மகாராஜ பாண்டி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.